அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு டுவெல்த்து இயற்பியல் அந்த இயற்பியல் பாடத்துல ஒரு ஐம்பதே ஐம்பது அஞ்சு மதிப்பெண் வினா இருக்குது குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இப்போ வந்து பாடத்திட்டம் குறைச்சிருக்காங்கல்ல இந்த கொரோனா காரணமா ஸோ அது அடிப்படையில் நமக்கு ஐம்பதே ஐம்பது முக்கிய மதிப்பெண் தான் இருக்குது ஸோ அந்த ஐம்பது ஐந்து மதிப்பெண் படிச்சிங்கன்னா நீங்க போதும் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எக்ஸாமில் எடுத்துடலாம் ஓகே நம்ம நமக்கு வந்து எத்தனை அழகு இருக்குதுன்னா நமக்கு வந்து பதினோரு அழகு இருக்குது அதுல எல்லா நம்ம என்னென்ன ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் ஃபர்ஸ்ட் அழகு ஒன் அழகு ஒன்ல பாத்தீங்கன்னா முதல் கேள்வி பாத்தீங்கன்னா மின் இருமுனையின் மின்புலம் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இது இருக்குது முதல் இது பாத்தீங்கன்னா மின் இருமுனையின் அச்சிக்கோட்டில் மின் இருமுனையில் உருவாகும் மின்புலம் அதாவது அச்சிக்கோடு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து நடுவறை தளம் இந்த ரெண்டு இதுவும் நமக்கு வந்து ஒரே ஃபைவ் மார்க்கில் வந்து நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க ஒன்னு நமக்கு இந்த அச்சு கோடு கேட்பாங்க அப்படி இல்லைனா நடுவரை தளம் கேட்பாங்க அண்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் ஏதாச்சும் தமிழ்ல வேர்ட்ஸ் ப்ரொனௌன்ஸ் தப்பா பண்ணனா மன்னிச்சிருங்க ஸ்டூ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க அதனால தான் நான் வந்து தமிழ் மீடியத்துல நான் வந்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின் அழுத்தம் இதில் படம் போடுங்க அதோடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் எழுதுங்க ஃபைனல் ஆன்சர் எழுதுங்க நெக்ஸ்ட் காஸ் விதியின் பயன்பாடுகள் உங்களுக்கே தெரியும் காஸ் விதியில நாலு பயன்பாடு இருக்குது நாலுமே நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க நாலுமே படிச்சிருங்க எது வேணாலும் நமக்கு கேட்கலாம் இதுதான் இம்பார்ட்டன்னு நம்மளால் சொல்ல முடியாது அண்ட் இந்த லெசனோட நாலாவது கேள்வி கிராஃப் மின் இயற்றி இந்த வாண்டி கிராஃப் ஏற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐந்து மதிப்பெண் வினா அந்த படம் போடுங்க அதோட இது பயன்பாடுகள் எழுதுங்க அதோடைய கொள் தத்துவம் எழுதுங்க அண்ட் அதை பற்றி எழுதுங்க ஸோ இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் வந்துடும் வாண்டிகிராஃப் மின்னியேற்றிக்கு நெக்ஸ்ட் மின் தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல் ஒரு மின் தேக்கியில் சே சேமிக்கப்படும் ஆற்றலுக்கு ஒரு இது இருக்கும் சமன்பாடு அந்த சமன்பாடு நீங்கள் வந்து நிறுவனம் ஸோ இந்த அஞ்சு கேள்வி தான் நமக்கு வந்து அழகு ஒன்னில் இருக்குது நெக்ஸ்ட் அழகு டூ அழகு டூவில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மின் தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு உங்களுக்கு வந்து இது ஐந்து மதிப்பெண்ல கேட்டாங்கன்னா இது ஒரே கொஸ்டின் வரும் மூணு மதிப்பெண்ல கேட்குறதா இருந்தா மின் தடையாக்கிகள் தொடர் இணைப்பு பற்றி விளக்குக மின் தடையாக்கிகள் பக்க இணைப்பு பற்றி விளக்குக தனித்தனியாக கேட்பாங்க உங்களுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஐந்து மதிப்பெண் வினாதான் சோ இது நீங்க படம் போடணும் ஸ்டெப்ஸ் போடணும் சோ அப்பதான் உங்களுக்கு வந்து முழு மதிப்பெண் தருவாங்க நெக்ஸ்ட் சமண சுற்று உங்களுக்கு வீட்ஸ்டோன் சமண சுற்றுனும் நிறுவகனும் கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் என்ன ஆன்சர்னா வீட் ஸ்டோன் சமண சுற்று இதுல அந்த படம் வந்து தெளிவா போடுங்க ஒரு படம் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க சமண சுற்றோட படம் அது தெளிவா போட்டு இது லாஸ்ட்ல அழுது கரெக்டா கிறிஸ்டபின் முதல் தேற்றம் கிறிஸ்டபின் இரண்டாவது தேற்றம் அது எழுதி எழுதுங்க அப்பதான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் போட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் மீட்டர் சமண சுற்று இந்த மீட்டர் சமண சுற்றுக்கும் படம் வரைஞ்சி நீங்க வந்து சமன்பாடு எழுதுங்க நெக்ஸ்ட் மின்னழுத்த மானியின் மாணியின் தத்துவத்தை விவரி சோ இந்த கொஸ்டினா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மின்னழுத்த மானிய வந்து நீங்க படம் போட்டு அதோடைய தத்துவத்தை வந்து நீங்க வந்து எழுதணும் ஸோ இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நாலே நாலு ஐந்து மதிப்பெண் தான் முக்கிய ஐந்து மதிப்பெண் நம்ம மேலே பார்த்த முதல் பாடத்துல வந்து அஞ்சு மதிப்பெண் ஸோ நான் சொல்கிறதுலாம் நீங்க நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மூணாவது பாடம் இந்த மூணாவது அழகில் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முதல் கேள்வி வந்து மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலம் அந்த நேரான கடத்தினால் ஏற்படுகிற காந்த புலத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்கும் அந்த சமன்பாடை நீங்க நிறுவனம் டயக்ராம் படம் வரைஞ்சி இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் மார்க் இந்த பத்தாவது கேள்வியும் பதினோராவது கேள்வியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐந்து மதிப்பெண் அடிக்கடி கேட்டுருக்காங்க நான் டுவெல்த்து படித்தப்ப நெக்ஸ்ட் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம் வட்ட வடிவ சுருள் நேரான கடத்தினா உங்களுக்கு வந்து டென்த்து கொஷின் வட்ட வடிவு கம்பி நமக்கு வந்து பதினோராது கொஸ்டின் இது நீங்கள் டயக்ராம் இதுக்கும் நீங்கள் படம் போடணும் அந்த வட்ட வடிவ கம்பி சுருள் இங்கே வந்து நேரான கடத்திக்கு நீங்கள் படம் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கேள்வியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராம் நல்லா வரைஞ்சி பாருங்கள் சமன் பாடெல்லாம் எழுதி எழுதி பாருங்கள் நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கேள்வி பன்னெண்டாவது கேள்வி வந்து நமக்கு ஒவ்வொன்றா கேட்டால் த்ரீ மார்க் ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு அஞ்சு மதிப்பெண் கால்வானோ மீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் அதே மாதிரி கால்வானோ மீட்டரை ஓல்ட் மீட்டராக மாற்றுதல் நமக்கு ரெண்டும் சேர்த்து கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க் ஸோ படம் வரைங்க மேத்தமெட்டிக்கல் சமன்பாடுகள்லாம் எழுதுங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இயங்க சுருள் கால்வானோ மீட்டர் தத்துவம் எழுதுங்க அதோட செயல்முறை எழுதுங்க அதோட மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் எழுதுங்க ஸோ இந்த அழகு மூணுல பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டீன்த் கொஸ்டின் வந்து இந்த மூணு கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது முக்கியத்துவம் கம்மி தான் ஆனால் இதையே நீங்கள் படிக்கணும் நீங்க முக்கியமாக இந்த மூணு கேள்வி படிங்க பத்தாவது கேள்வி பதினோராவது கேள்வி பன்னெண்டாவது கேள்வி அழகு மூணை பொறுத்த மட்டும் நெக்ஸ்ட் அழகு நாலு அழகு நாலு உங்களுக்கே தெரியும் ஒரு மிகப்பெரிய லெசன் ஸோ நம்ம நிறைய கொஷின்ஸ் இதில் படிக்க தான் வேண்டியிருக்கோம் அதுல முதல் கேள்வி என்னன்னா இரு நீண்ட பொது அச்சி கொண்ட வரி சுருள்களுக்கு இடையே பரிமாற்று மின் தூண்டல் எண் இது வந்து நமக்கு ஐந்து மதிப்பெண் தான் அந்த மேத்தமெட்டிக்கல் சமன்பாடு ஒழுங்காக எழுதுங்க படம் வரைஞ்சி எழுதுங்க எக்ஸ்பிளனேஷன் அதோட விளக்கம் வந்து உங்களுடைய சொந்த நடையில் எழுதுங்க நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுவேன்னா உங்களுடைய சொந்த நடை உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை எழுதுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது கேள்வி காந்த புலத்தை சார்ந்து சுருளின் சார்பு திசையமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின் விசயத்தை உருவாக்குதல் ஸோ இந்த கேள்வியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் மின்மாற்றியின் இது வந்து கிராஃப் வரையணும் பதினஞ்சாவது அந்த வரைபடம் வரைஞ்சி நீங்க வந்து விவரிக்கணும் பதினாறாவது கேள்வி வந்து மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விவரி அந்த மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் அதோட டயக்ராம் வரைஞ்சி நெக்ஸ்ட் அதை பத்தி அதோட ஒர்க்கிங் செயல்பாட்டை வந்து விவரிக்கணும் நெக்ஸ்ட் மின்மாற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்புகள் நமக்கு நிறைய இழப்புகள் இருக்கும் எட்டி இழப்பு இழப்பு என்னென்னலாம் இழப்பு இருக்குதோ அந்த இழப்புகளை நீங்க வந்து எழுதணும் ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு மின்மாற்றி பத்தி நம்ம ஏ டு செட் தெரிஞ்சிருக்கணும் மின்மாற்றியில்தான் கண்டிப்பா கொஷின்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட் மின் தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று சோ அந்த ஏசி சுற்றுல நமக்கு மின் தூண்டி இருக்கும் தான் இந்த டயக்ராம் வரைஞ்சி நீங்க மேத்தமெட்டிக்கல் சமன்பாட்டு வரைஞ்சி நீங்க வலை அரை அலைவரைப்படம் வந்து நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மின் தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று இருக்கும் அதுலயும் அதே மாதிரி தான் இந்த மின் தேக்கி மட்டும் இருக்கணும் உங்களுடைய ஏசி சுற்றுல அதுலயும் இந்த படம் வரையணும் மேத்தமெட்டிக்கல் சமன்பாடுகள் எழுதணும் அலை அலைவரைப்படம் கடைசியா வரையணும் சோ இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் வழங்கப்படும் எனக்கு போன வருஷம் பப்ளிக்ல என்ன கேட்டாங்கன்னா மின் தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று கேட்டாங்க பட் இது எல்லா கொஷினையும் கம்பேர் பண்ணும் போது நான் சொல்ல போகிற கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொடர் ஆர்எல்சி சுற்று மின் துண்டியும் இருக்கும் மின் தேக்கியும் இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு என்னன்னு எனக்கு வந்து தெரில ஆறுக்கு தமிழ்ல மூணும் சேர்ந்து உங்களுக்கு தொடர் தொடர்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க மேத்தமெட்டிக்கல் சமன்பாடு நீங்க ப்ரூவ் பண்ணி அதுக்கும் வரைபடம் வரைகிற மாதிரி இருக்கும் சோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இந்த லெசனில் இந்த இருபதாவது கொஷின் நீங்கள் ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அழகு அஞ்சு அழகு அஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சின்ன லெசன் தான் மேக்ஸ்வெல் சமன்பாட்டுகளின் தொகை நுண் கணித வடிவம் ஒரு நாலு சமன்பாடு இருக்கும் அந்த நாலு சமன்பாட்டையும் எழுதி அதை பற்றின விளக்கத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுங்க நாலு சமன்பாட்டும் சேர்த்து நாலு மார்க் உங்களுடைய விளக்கத்துக்கு ஒரு மார்க் மொத்தமாக அஞ்சு மார்க் நெக்ஸ்ட் மின்காந்த அலைகளின் பண்புகள் ஏதாச்சும் ஒரு பத்து பண்பு எழுதினா போதும் ஒவ்வொரு பண்புக்கும் அரை மார்க் பத்து பண்புக்கு அஞ்சு மார்க் உங்களுக்கு தருவாங்க அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா நிறமாலையின் வகைகள் நமக்கு மொத்தம் ரெண்டு நிறமாலை இருக்குது வெளியீடு நிறமாலை உட்கவர் நிறமாலை நமக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஐந்து மதிப்பெண்ணில் கேட்க மாட்டாங்க ஒன்னு எப்படி கேட்டாங்க கேட்பாங்கன்னா வெளியீடு நிறைமாலையின் வகைகளை விவரிக்க இல்லது உட்கவர் நிறமாலையின் வகைகளை விவரி தனித்தனியாக தான் கேட்பாங்க ஸோ நீங்க ரெண்டு படித்து படிச்சு வச்சுக்கோங்க எது கேட்டாலும் நம்ம எழுதணும் ஸோ இந்த அழகு அஞ்சில பாத்தீங்கன்னா நமக்கு மூணே மூணு கேள்வி தான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதோட பாத்தீங்கன்னா நமக்கு தொகுதி ஒன்று முடியுது இப்போ தொகுதி டூ எடுக்கலாமா எஸ் தொகுதி டூ தொகுதி டூவில் வந்து அழகு ஆறு அழகு ஆறில் பார்த்தீங்கன்னா ஆடி சமன்பாடு அது நம்ம ப்ரூஃப் பண்ற மாதிரி இருக்கும் ஒன் பை வி ப்ளஸ் ஒன் பை யூஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் இந்த ஆடி சமன்பாடு படம் வரைஞ்சி நீங்க வந்து கரெக்டாக ஆரோ மார்க்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி எழுதுங்க நெக்ஸ்ட் ஒளியின் வேகத்தை கண்டறிவதற்கான பீசோ முறை அந்த பீசோ முறையில் வச்சு நம்ம ஒளியோட வேகத்தை நம்ம கண்டுபிடிப்போம்ல மூணு இன்ட்டு பத்து பவர் எட்டு ஸோ அந்த வேகத்தை நம்ம கண்டுபிடிப்போம்ல அதுக்கான முறை பீசோ முறை வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு ஸோ இந்த கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆடி சமன் பாடில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்குது ஆனால் லென்ஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது நீங்கள் குழப்பிக்க கூடாது ஸோ உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் ஆடி சமன்பாடுக்கு வரணும் இதை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா லென்ஸ் சமன்பாடுக்கு வரணும் ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட் முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்ற கோணம் இந்த திசை மாற்ற கோணத்தை நீங்கள் படம் வரைஞ்சி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அழகு ஆறில் இந்த நாலே நாலு கேள்வி தான் நெக்ஸ்ட் அழகு ஏழில் பார்த்தீங்கன்னா ஐஜென்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் எதிரொலிப்பு விதியை நிரூபித்தல் எதிரொலிப்பு விதி நம்ம படிச்சிருப்போம்ல அதை ஐஜென்ஸ் தத்துவத்தை வச்சு நம்ம வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த கேள்வியும் பார்த்துக்கோங்க படம் இதுக்கும் வரையணும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஐஜென்ஸ் கொள்கையின் அடிப்படையில் ஒளி விலகல் விதிகளை நிரூபித்தல் இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க படம் வரைஞ்சி அந்த ஒளி விலகல் விதியை நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும் நெக்ஸ்ட் யங் இரட்டை பிளவு ஆய்வு இதில் நமக்கு வந்து நிறைய இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அவங்க எது கேட்குறாங்களோ அது எழுதுங்க ஸோ அழகு ஏழை பொறுத்த மட்டும் இந்த மூணே கேள்விதான் அழகு ஆறில் இந்த நாலு கேள்வி தான் இந்த அழகு ஆறு அண்ட் ஏழு நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அழகு எட்டு அழகு எட்டு வந்து ஒரு பெரிய பாடம் தான் ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க எலக்ட்ரான் உமிழ்வு வகைகள் ஒரு நாலு வகைகளில் எலக்ட்ரான் வந்து உமிழ்வு வெளியே வரும் அந்த நாலு வகையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க படத்தோட வரைங்க நெக்ஸ்ட் ஒளி மின் விளைவு விதிகள் ஐ திங்க் ஆறே ஆறு பாயிண்ட் தான் இருக்கும் அந்த ஆறு பாயிண்ட மட்டும் நீங்க படிங்க அஞ்சு மார்க் உங்களுக்கு வரும் இந்த ஒளி மின் விளைவு விதிகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் ஒளி மின் சமன்பாட்டை பற்றிய ஐன்ஸ்டீனின் விளக்கம் இந்த பாடத்துல இருந்து ஒரு முக்கியமான கேள்வி நீங்க சொல்லுங்க அண்ணான்னு கேட்டீங்கன்னா இந்த முப்பத்தி மூணாவது கேள்விதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐன்ஸ்டீன் வந்து விளக்கம் கொடுத்திருப்பாரு அந்த ஒளி சமன்பாட்டை பத்தி அதோட விளக்கத்தை நம்ம வந்து விளக்குற மாதிரி இருக்கும் சோ அதனால அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஓ ஒளி ஒமிழ்வு மின்கலம் இந்த கேள்வியும் நீங்க படிச்சுக்கோங்க படத்தோட வரையணும் நெக்ஸ்ட் டேவிசன் அண்ட் ஜேர்மர் சோதனை இது வந்து எனக்கு வந்து போன வருஷம் பப்ளிக்ல கேட்டாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படம் வரையணும் விளக்கம் எழுதணும் ஸ்டெப்ஸ் போடணும் கிராஃப் போடணும் அதுக்கடுத்து டீட்டா வேல்யூ டீட்டா வேல்யூன்னு நமக்கு ஒன்று இருக்கும் ஐம்பது டிகிரின்னு நினைக்கிறோம் ஸோ அதை போட்டு லேம்டாஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் வேல்யூ வரும் ஸோ அதை நீங்க வந்து கண்டுபிடிச்சிருங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரான் நுண்ணோக்கி இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கிக்கும் நீங்க வந்து படம் வரைஞ்சி எக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான் ஸோ இந்த அழகு எட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை கேள்வி நமக்கு வந்து முக்கியமான கேள்விகள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் அழகு ஒன்பது அழகு ஒன்பதில் நமக்கு ரெண்டு ஆய்வுகள் இருக்குது தாம்சன் ஆய்வு இந்த தாம்சன் ஆய்வும் பார்த்துக்கோங்க மில்லிக்கண்ணின் எண்ணெய் துளி ஆய்வு இந்த ரெண்டு ஆய்வும் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் ஆரம் இந்த சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் ஆரத்தை ஆரம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இது வந்து படம் வரையணும் நீங்கள் வந்து ஆரத்தோட வேல்யூ ஃபார்முலா வந்து எழுதணும் நெக்ஸ்ட் எண்ணாவது வட்டப்பாதையில் எலக்ட்ரானின் ஆற்றல் இது வந்து ஆரம்னு கேட்டால் இந்த கேள்வி ஆற்றல்னு கேட்டால் இந்த கேள்வி ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஆரமும் தெரியணும் ஆற்றலும் தெரியணும் ஸோ நாற்பது கேள்வி இதோட முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனின் நிறமாலை ஹைட்ரஜனோட நிறமாலையை விளக்குற நிறைய வரிசைகள் இருக்குது முதல் வரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா லைமன் வரிசை பாமர் வரிசை பாஷன் வரிசை ப்ராக்கெட் வரிசை பி ஃபண்டு வரிசை ஸோ இந்த நாலு வரிசைகளும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க படம் வந்து இதுக்கு தேவை அல்ல நெக்ஸ்ட் கதிரை இயக்க சிதைவு விதி இந்த விதிக்கு நீங்க வந்து கிராஃப் போடணும் அதுக்கடுத்து அந்த விதியை வந்து விளக்கணும் மேத்தமெட்டிக்கல் அமன்பாடுகள்லாம் எழுதணும் நெக்ஸ்ட் இந்த பாடத்துல இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அணுக்கரு உலையின் கட்டப்படத்தை விவரிக்க அந்த கட்டப்படத்தை வச்சு நீங்க அணுக்கரு உலையை நீங்க வந்து விவரிக்கணும் சோ படம் வந்து கஷ்டம்தான் கட்டப்படம் வந்து உங்களுக்கே தெரியும் சோ நீங்க ப்ராக்டிஸ் திரும்ப திரும்ப அதை வரைஞ்சி பாருங்க சோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கேட்டீங்கன்னா அழகு பத்து நம்ம ஒன்பது அழகு முடிச்சாச்சு இப்போ பத்தாவது அழகு வந்தாச்சு பத்தாவது அழகுல அரை அலை திருத்தி மென்சுற்று இது நீங்க பணம் வரையணும் அதுக்கடுத்து கிராஃப் வரைபடம் வரையணும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து வரைகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் முழு அலை திருத்தி இதுலேயும் அதே மாதிரிதான் அரை அலை திருத்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி முழு அலை திருத்தியும் ஸோ இந்த திருத்திகளில் அலை அறையும் முழு அலை ரெண்டுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பொது உமிழ்பான் டிரான்சிஸ்டரின் நிலை சிறப்பு இயல்புகள் அதாவது உமிழ்பான வந்து பொதுவா இருக்கும் அந்த டிரான்சிஸ்டர் அதோடைய சிறப்பு சிறப்பு இயல்களை பத்தி நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேள்வி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டர் நமக்கு தெரியும்ல அந்த டிரான்சிஸ்டரோட பயன்பாடுகள் அது எப்படி சாவியா பயன்படுது இது வந்து ஒரு கேள்வி அது எப்படி பெருக்கியா செயல்படுது ஸோ இது ரெண்டுமே தனித்தனி கேள்வி ஸோ அழகு டென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாடம்தான் நெக்ஸ்ட் னின் முதல் மற்றும் இரண்டாம் தேற்றத்தை நிரூபி அந்த நீங்க வந்து எழுதி உண்மை படத்தின் அடிப்படையில் அதை வந்து வந்து நிரூபணும் முதல் மற்றும் இரண்டாம் தேற்றம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னு மட்டும் கேட்டாங்கன்னா மூணு மதிப்பெண்ல கேட்பாங்க உங்களுக்கு முதல் தேற்றமோ கேட்டு இரண்டாவது தேற்றமோ கேட்டா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்ல தான் கேட்பாங்க சோ இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா அரை அலை திருத்திய முழு அலை திருத்தி அண்ட் டிமார்கன் சோ இதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க

இந்த ஐம்பது கேள்வி இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ஏதாச்சும் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விடை எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு தெரியலனா என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்க நான் வந்து அதோடய விடை எந்த பக்கத்தில் இருக்குதுன்றதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க So, thank you for watching.